நான் ஜெஸி இவாஞ்சலின். நீங்கள் பார்த்துட்ருக்குது சீக்ரெட் தமிழ் பியூட்டி டிப்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பியூட்டி சீக்ரெட் என்னென்னா, நம்ம போட்டிருக்க இந்த மந்தில் போட்டிருக்க எல்லா வீடியோவிலும் காமனாக கேள்வி கேட்டிருப்பீங்களே, அந்த க்வெஸ்சனுக்கு தான் இன்றைக்கி நான் ஆன்சர் பண்ண போனேன். நான் போன மாதமே நான் சொல்லியிருந்தேன், எவ்ரி மந்த் நம்ம வந்து கமெண்ட்டில் கேட்குற காமன் க்வெஸ்சனுக்கு வந்து நான் வந்து எவ்ரி மந்த் உங்களுக்கு வீடியோ போடுன்னு சொன்னேன். ஸோ அந்த ப்ராமிஸை நான் வந்து இன்றைக்கி கீப்அப் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வீடியோ இதுதான், நீங்கள் கேட்ட எல்லா கேள்விக்கும் நான் ஆன்சர் பண்ண போகிறேன். வாங்க பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, முல்தானி மிட்டி ஃபேஸ் பேக்கில் வந்து காமனாக கேட்டிருக்க கமெண்ட் சொல்கிறேன். என்ன கேட்டிருக்காங்கன்னா, ரெண்டு விஷயம். இந்த முல்தானி ரெண்டு கமெண்ட்ஸ் ரொம்ப காமன் ஆச்சு. இந்த முல்தானி மிட்டி ஃபேஸ் பேக் வந்து நம்ம டெய்லி யூஸ் பண்ணால் நமக்கு நல்லதா, அப்படி யூஸ் எதனா சைட் எஃபெக்ட் வருமா கேட்டிருக்காங்க. அண்ட் ரெண்டாவது என்ன கேட்டிருக்காங்கன்னா, பாய்ஸ் கேர்ள்ஸ் இது வந்து எல்லா பாய்ஸும் யூஸ் பண்ணலாமா கேட்டிருக்காங்க. பாய்ஸ் எல்லா ஃபேஸ் பேக்கும் ஹேர் பேக்கும் நீங்களும் யூஸ் பண்ணலாம். என்ன சொல்ல போனால், டர்மரிக் கூட நீங்கள் டர்மரிக்கு ஒரு கர்ட் மிக்ஸ் பண்ணி, கர்ட் கூட மஞ்சள் மிக்ஸ் பண்ணி ஃபேஸ் பேக் போடுறல, அது நீங்கள் கூட யூஸ் பண்ணலாம். ஏன்னா இவ்வளோ தூரம் அந்த ஃபேஸ் வரைக்கும் இங்கே வரைக்கும் கவர் பண்ணிக்கலாம் நீங்கள். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்களும் யூஸ் பண்ணலாம், எல்லாமே யூஸ் பண்ணலாம். அதனால் இது யூஸ் பண்ணலாம், இது பசங்க யூஸ் பண்ணக்கூடாது, பொண்ணுங்க யூஸ் பண்ணலாம் கிடையாது, எல்லாமே யூஸ் பண்ணலாம். அப்படி இது பசங்க யூஸ் பண்ணக்கூடாதுன்னா நான் அதில் மென்ஷன் பண்ணேன் அந்த வீடியோவில், பாய்ஸ் நீங்கள் இதை ட்ரை பண்ணாதீங்க நான் சொல்வேன், சரிங்களா. செகண்ட் பார்த்தீங்கன்னா, முல்தானி மட்டி ஃபேஸ் பேக் ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணலாம், ஒன்றுமே ஆகாது. முல்தானி மட்டி ரொம்ப ரொம்ப நல்லது. நான் தான் சொன்னேன், என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க அதை போட்டு அப்படியே உங்கள் ஸ்கின் டோன் அப்படி சூப்பராக சேஞ்ச் ஆகிடுச்சு. நல்லா என்ன சொல்கிறது, டார்க் வந்து நல்ல கலர் தான், நான் தப்பு சொல்லாமல் டார்க் கொஞ்சம் டார்க்காக தான் இருப்பாங்க. அவங்க கொஞ்சம் என்னோடய ஸ்கின் டோன் வந்து கொஞ்சம் நான் சேஞ்ச் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன், கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நான் போட போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க வேறு எதுவுமே அவங்க போடல. நைட்டில் இன்கேஸ் அந்த முல்தானி மெட்டியில் வந்து அவங்க லைக் நிறைய ஆட் பண்ணுவாங்களே, இந்த லெமன் ஆட் பண்ணுவாங்க, அதில் வந்து மில்க் ஆட் பண்ணுவாங்க, நிறைய ஆட் பண்ணுவாங்க. ஆனால் இவங்க அதெல்லாம் பண்ணவே இல்லை. அந்த முல்தானி மெட்டி அது கூட வாட்டர் மிக்ஸ் பண்ணி லைட்டாக ஒரு பேஸ்ட் போட்டு எவ்ரிடே அந்த மழையாக இருந்தாலும் சரி, அது என்ன கிளைமேட் ஆனாலும் சரி, அவங்க ரெகுலராக அதை போட்டு அவங்க ஃபேஸ் வந்து பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. என்ன அடுத்த ஸ்கின் டோன் வந்து சூப்பராக அவங்களுக்கு நல்லா மாறி இருந்துச்சு, அந்த சூப்பராக இருந்துச்சு. இன்னொன்று வந்து கிளியராக இருந்துச்சு உங்கள் ஃபேஸ். ஏன்னா முல்தானி மெட்டி பாடியை சூப்பராக கூல் பண்ணிவிடும். கூல் பண்ணிவிட்டு உங்களுக்கு நீங்கள் காலையில் எழுந்துக்கும் போது அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நான் வந்து போட்டிருக்கேன், எனக்குலாம் சூப்பராக ரிசல்ட் கொடுத்துருக்கு. நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், நைட்டு நீங்கள் போட்டு தூங்கிட்டு காலையில் எழுந்துக்கும் போது உங்கள் ஃபேஸ் வந்து அப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். எல்லாம் அந்த முல்தானி மிட்டி எல்லாம் கீழே விழுந்துருமா, நல்லா அப்படி மூஞ்செல்லாம் தொடச்சிட்டு வந்து இப்படி தொட்டு இப்படி கண்ணாடி முன்னாடி இப்படி தொட்டு பாருங்கள், அப்படி சாஃப்டாக அது சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எந்த சைட் எஃபெக்ட் முல்தானி மிட்டி யூஸ் பண்ணி சைட் எஃபெக்ட் இது வரைக்கும் எங்கேயுமே கண்டுபிடிச்சதில்ல, நான் சொல்கிறேன், இது வரைக்கும் எதுவுமே இல்லை, இனிமேலும் இருக்கா தைரியமாக யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த கமெண்ட் எனக்கு உண்மையாக ரொம்ப சிரிப்பாக இருந்துச்சு. அது ஹோம்மேட் நைட் க்ரீமில் வந்து போட்டிருந்தாங்க. பிரியா மகேஷ் என்ன சொல்லியிருக்காங்க, சிஸ்டர் உங்கள் வீடியோவை எல்லாமே பார்க்குறேன், பட் எதுவுமே நான் பண்ணுறதில்லை, அவ்வளோ லேசி. பட் ஒன் திங், ஐ லைக் யுவர் வாய்ஸ் அண்ட் யுவர் ஸ்லாங் வேர்ட்ஸ். நீங்கள் சொல்கிறது ரொம்ப அழகாக இருக்குது, கண்டிப்பாக ஒரு நாள் உங்கள் டிப்ஸை ஃபாலோ பண்ணிட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச், கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள், பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அப்போ ட்ரை பண்ணால் தானே நீங்கள் சொல்லுவீங்க, இது ஒர்க் ஆகல, இது ஒர்க் ஆகலை அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. சொல்லும் போது எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பைராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு என்னுடைய ஃபேஸ் பேக், என்னுடைய ஹேர் பேக் உங்களுக்கு ஒர்க் ஆகலைன்னா எனக்கு நீங்கள் தைரியமாக கமெண்ட் பண்ணலாம், இது நான் ட்ரை பண்ணேன், இது எனக்கு ஒர்க் ஆகலை, வேறு டிப்ஸ் சொல்லுன்னா கண்டிப்பாக நான் சொல்ல ரெடியாக இருக்கேன். இல்லை இது கொஞ்சம் இதெல்லாம் மாற்றிக்கோ, இது கூட இதெல்லாம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி போடுங்க ஜெஸ், இன்னும் நல்லாயிருக்கும்னு சொல்லுங்கள், நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஃபேஸ் பேக் வந்து எனக்கு செட் ஆகலை, எனக்கு இந்த மாதிரிலாம் ஆச்சு, ஸோ இதோட பெட்டராக சொல்லுங்கள், இது கூட இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாமா அப்படிலாம் கேளுங்க, கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். தேங்க்யூ பிரியா மகேஷ். ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் கேட்டிருக்கீங்க என்ன ஆலோவேரா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. எனக்கு தெரிஞ்ச நல்ல மார்க்கெட்டில் என்ன நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, நம்ம ஸ்கின்னுக்கு எது நல்லா இருக்குது, சும்மா ஆலோவேரா எடுத்து போட்டால் போதும், மாய்ஸ்சரைசராக நிறைய பேர் வந்து வெறும் ஆலோவேரா மட்டுமே மாய்ஸ்சரைசராக யூஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச சில ஆலோவேரா பிராண்ட்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், உங்களுக்கு அது எது திருப்தியாக இருக்கா, எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் வாங்கிக்கோங்க, சரிங்களா.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐஸ் கியூப் ஃபேஸ் பேக் போடுறோம். பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஐஸ் கியூப்ஸ். ஸோ அந்த ஒரு வீடியோவில் நிறைய பேர் கேட்டிருக்காங்க, ஐஸ் கியூப்ஸ் வந்து நம்ம டைரெக்டாக யூஸ் பண்ணலாமா, ஐஸ் கியூப்ஸ் யூஸ் பண்ணாலும் எந்த எதனா பாதிப்பு வருமா கேட்டிருக்காங்க. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு ஐஸ் கியூப்ஸ் வந்து டைரெக்டாக யூஸ் பண்ணுறது உங்களுக்கு நமக்கு என்ன பிரச்சனை ஆகிடும், ஸோ அப்படிலாம் உங்களுக்கு ஒரு பயம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு துணியில் கவர் பண்ணி கூட இப்படி இப்படி வச்சு எடுக்கலாம். ஸோ ரெண்டாவது, அப்படி இல்லைன்னா ஒரு பவுலில் ஐஸ் கியூப்ஸ்லாம் போட்டுக்கோங்க, அது சில்லுன்னு ஆகிடும் இல்லை, போட்டுக்கோங்க. நல்லா வாட்டர் ஊற்றிக்கோங்க, ஊற்றிட்டு ஃபேஸ் இப்படி இப்படி நீங்கள் வச்சு முக்கி முக்கி இப்படி எழுத்தாலும் பரவாயில்ல. ஆனால் ஐஸ் கியூப்ஸ் நீங்கள் வந்து ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுறதுனால நிறைய நிறைய ரிசல்ட்ஸ் இருக்குது. அது நிறைய என்னெல்லாம் யூசேஜ் சொல்லிட்டு நான் வீடியோவே உங்களுக்கு போட்டிருக்கேன். ஸோ இன்னும் வந்து உங்களுக்கு எதனா ஒரு டவுட் இருக்குது, என்னோடய ஃபேஸில் அப்ளை பண்ணுறது எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் குட்டி குட்டியாக ஐஸ் கியூப்ஸ் கூட நீங்கள் வந்து குட்டியாக போட்டுக்கோங்க. ஒரு அதே மாதிரி ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஒரு பிளேட்டில் இருக்க மொத்த ஐஸ் கியூப்ஸும் நம்ம காலி பண்ணக்கூடாது. ஒரு நாளைக்கு ஒரு ஸ்கியூப் இல்லைன்னா ரெண்டு ஸ்கியூப் யூஸ் பண்ணால் போதும். காலையில் எழுந்து ஒரு சும்மா ரப் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டுங்க. ஈவினிங் போகிறீங்களா ஆஃபீஸ் விட்டு போகும்போது, ஈவினிங் வந்து நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி நல்லா ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு போகலாம். மோஸ்ட் வந்து நான் நைட்டு நான் சொல்லவே மாட்டேன். சில பேருக்கு வந்து கோல் பிடிக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது, மேபி இருக்கலாம் இல்லாமலும் போகலாம். நீங்கள் ஒரு ஈவினிங் டைமாக ஒரு ஒரு 6:00, 5:00, 6:00 அந்த மாதிரி நீங்கள் பண்ணாலும் பரவாயில்ல. பட் பெட் டைம் தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்கள் ஹெல்த்து பொறுத்து இருக்க உங்களுக்கு நல்ல ஹீட் பாடி எனக்கு எதுவுமே ஆகாதுன்னா தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க, சரிங்களா? ஹாட் ஆயில் மசாஜில் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, நார்மலாக ஆயில் வச்சு நம்ம வந்து ஹேர் வாஷ் பண்ணும் போது, ஹேர் நம்ம தலைவாரும் போது அந்த அளவுக்கு முடி கொட்ட மாட்டேங்குது, பட் ஹாட் ஆயில் நம்ம யூஸ் பண்ணும் போது எனக்கு வந்து நிறைய ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆமாம், ஆகும், கண்டிப்பாக ஆகும், நிறைய பேருக்கு ஆகும். அது என்னென்னா, எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் ரெகுலராக பண்ணாமல் திடீர்னு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஹேர் ஃபால் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து ஒரு இது வரைக்கும் ஒரு ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்க, நாளைக்கு ஒரு புதுசாக ஒரு ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஹேர் வாஷில் உங்களுக்கு முடி கொட்டுதோ இல்லையோ, செகண்ட் ஹேர் வாஷில் நிறையவே முடி கொட்டும். ஏன்னா உங்களுக்கு அது உங்கள் முடி வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்க டைம் எடுக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால அதே மாதிரி தான் ஆயில், இது வரைக்கும் நீங்கள் ஒரு ஆயில் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, நாளைக்கு நீங்கள் வந்து ஒரு ஆயில் யூஸ் பண்ணிங்கன்னா ரெண்டு நாள் கழித்து நிறைய முடி கொட்டும். ஆயில் யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு ஒரு புதுசாக நம்ம என்ன செஞ்சாலும் கொஞ்சம் முடி கொட்டும். அதுக்காக இது எனக்கு ஒத்துக்கலை, எனக்கு செட் ஆகலைன்னு அர்த்தமே கிடையாது, நமக்கு அந்த ரியாக்ஷன் கொடுக்கும். மற்றபடி ஹாட் ஆயில் மசாஜ் ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் நீங்கள் வந்து இது வரைக்குமே பண்ணாமல் திடீர்னு பண்ணுறதுனால உங்களுக்கு அந்த ஒரு ஃபீல் இருக்குது, அந்த மாதிரி ஒரு ஹேர் ஃபால் பார்த்து உங்களுக்கு அப்படி இருக்குது. பட் ஆனால் நீங்கள் அது ரெகுலராக பண்ணிட்டு வார வாரம் நீங்கள் வந்து இந்த மாதிரி மசாஜ் கொடுத்துட்டு ஹாட் ஆயில் மசாஜ் கொடுத்து ரிலாக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ரூட் வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகிடும், அதுக்கப்புறம் ஹேர் ஃபால்ஸ் ஆகாது. இது கூட நீங்கள் நிறைய தண்ணி குடிக்கணும், இது கூட நீங்கள் நல்லா தூங்கணும், ஏன் சரியாக சிக்கு எடுத்துகிட்டு நீங்கள் மசாஜ் பண்ணணும். ஆயில் வச்சு மசாஜ் பண்ணோம், நீங்கள் சிக்கே எடுக்காம நீங்கள் பாட்டுன்னு ஆயில் போட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தலை வாரீங்கன்னா ஹாட் ஆயில் மசாஜுக்காகலாம் முடி கொட்டாது, நீங்கள் நார்மலாகவே உங்களுக்கு நிறைய முடி கொட்டும். ஆனால் உங்கள் மைண்டில் என்ன இருக்கும்னா, நம்ம இந்த ஹாட் ஆயில் மசாஜ் பண்ணதுனால தான் முடி கொட்டோம்னு இருக்கும். நல்லா ப்ராப்பராக சிக்கு எடுத்துட்டு நீங்கள் நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு வந்து பாருங்கள், சூப்பரான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஹவு டு க்ரோ லாங் அண்ட் திக் ஹேர். ஸோ அதில் வந்து நான் வந்து ஒரு ஹேர் பேக் போட்டேன். அது என்ன ஹேர் பேக் பார்த்தீங்கன்னா, இந்த சோப்பு நட்ஸ் இருக்குல்ல, சோப்பு நட்ஸும் வந்தியமும் போட்டேன். ஸோ நிறைய பேர் அதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஹேர் வந்து ட்ரை ஆகாதா, ஃப்ரீஸ் ஆகாதான்னு கேட்டாங்க. அப்படிலாம் ஒன்றுமே ஆகாது. சில நேரத்தில் நீங்கள் சோப்பு நட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, நீங்கள் வெறுமையாக சோப்பு நட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்கள் ஹேர் ஃப்ரீஸ் ஆகும், கண்டிப்பாக ஆகும். அந்த ஃப்ரீஸ்னஸ் இருக்கக்கூடாது, அந்த ட்ரைனஸ் இருக்கக்கூடாது தான் நான் வெந்தியம் ஆட் பண்ணேன். வெந்தியம் வந்து இதுக்கு ஆப்போசிட், அப்படியே வெந்தியம் வந்து நம்ம அரைச்சி நம்ம போடும்போது நல்லா சூப்பராக நம்ம ஹேர் வந்து சாஃப்ட் பண்ணி கொடுத்துரும், நல்லா ஷைன், நல்லா க்ளாஸியாக இருக்கும் ஹேர் அந்த வெந்தயம் பேக். ஆனால் வெந்தயத்தில் வந்து நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வைங்க, நல்லா ஊற வைங்க. காலையில் நீங்கள் வந்து நீங்கள் போட போகிறீங்க அப்படின்னா பிஃபோர் மார்னிங்கே வந்து ஊற வச்சுருங்க. எந்த அளவுக்கு வெந்தயம் ஊறுதோ அந்த அளவுக்கு வெந்தயம் வந்து இருக்கிற அந்த வெந்தயம் அந்த இது கூட தெரியாத அளவுக்கு சாஃப்டாக பயங்கர க்ரீமியாக உங்களுக்கு அரைஞ்சிரும், நல்லா உங்களுக்கு க்ரீமாக வந்துடும். ஆனால் அது ஊறவே இல்லைன்னா கை நம்ம எடுத்து போடும் போதே இந்த கொஞ்சம் ரஃப்பாக அப்படி இருக்கும். அதனால் நல்லா ஊற வச்சிட்டிங்கன்னா சூப்பராக உங்களுக்கு ஒரு க்ரீம் பேஸ் வந்துடும். நீங்கள் அப்ளை பண்ணிட்டு ஹேர் வாஷ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு கண்டிஷ்னர் பார்த்தா எவ்வளோ சாஃப்டாக இருக்கும் அந்த மாதிரி அது வந்துடும். நான் அப்படி தான் பண்ணுவேன், எனக்கு சூப்பரான ரிசல்ட் கொடுத்துருக்கு. நிறைய பேர் சொல்லுவாங்க வெந்தயம் வந்து நம்மளுடைய ஹேரில் அங்கங்கே ஒட்டிகிட்ருக்கு,
தலை வரும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிலாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், ஒரு நாள் ஒன் டே ஃபுல்லாக விட்டுருங்க, நல்லா ஊறிடும். ஊறிட்ட பின்பு அரைச்சிக்கோங்க, அது நல்ல கண்டிஷனர் மாதிரி சூப்பராக க்ரீமி ஆகிடும். அதுக்கப்புறம் ஹேரில் அப்ளை பண்ணிட்டு ஹேர் வாஷ் பண்ணிவிடுங்க. சாஃப்டாக சில்கியாக சூப்பராக ஃப்ரீசினஸ் இருக்காது. அதுக்காக தான் நான் இந்த சோப்பு டச் கூட வெந்தயம் ஆட் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணியிருக்கேன். உங்களுடைய ஹேர் ட்ரையாக இருக்குது, ஃப்ரீஸியாக இருக்குது, உங்கள் ஹேர் வந்து ரொம்ப டேமேஜாக இருக்குன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். பியூட்டி டிப்ஸ் ஃபார் க்ளோயிங் ஸ்கின்ல வந்து விண்டர் சீசனுக்கு நான் போட்டிருந்தேன். ஸோ அதில் காமனாக நிறைய பேர் கேட்டிருக்குது என்னென்னா, என்னோடய ஸ்கின் வந்து ரொம்ப வந்து டல்லாக இருக்குது, நான் கடலை மாவு யூஸ் பண்ணலாமா, என்ன ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணலாம்னு கேட்டிருக்காங்க. உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப டல்லாக இருக்குன்னா நீங்கள் கடலை மாவு தைரியமாக யூஸ் பண்ணலாம். நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ண பழகுங்க சரியா. ஒரு 10 நாள், ஒரு 2 நாள், 3 நாள் நினைக்கிறப்ப அப்படின்லாம் இல்லாமல் ரெகுலராக யூஸ் பண்ணப்பாங்க. இப்போ நிறைய பேர் வந்து ரொம்ப கவனமாக இருக்காங்க, நம்மளோட ஸ்கின் கேர், நம்மளோட ஹேர் கேர்லாம் நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கிட்டோன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து முந்தியோட இப்போது நல்ல கவனமாக இருக்கீங்க. இப்போது அது கூட வந்து நீங்கள் இந்த மாதிரி ரெகுலராக யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ஃபேஸ் வாஷ் வந்து நீங்கள் வந்து இந்த ஃபேஸ் வாஷ் வந்து ஆன்லைனில் கிடைக்கும், சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்குமா எனக்கு தெரியல. பட் ஆனால் நான் எல்லாருக்குமே ஒரு டல் ஃபேஸ் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் ப்ரைட்டாக இருக்கும்னு நான் எல்லாருக்குமே சொல்கிறது வந்து ப்ளம்மில் வந்து ஒயிட் டீ ஆரஞ்சு கலரில் இருக்கும், அந்த லேபிள் வந்து ஆரஞ்சு கலர் ஒட்டியிருக்கும். ஸோ இந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுங்கள், உங்கள் ஸ்கின் வந்து சூப்பராக ப்ரைட்டாக இருக்கும், நல்லா இருக்குது. ஒரு ஆர்கானிக் தான், ஒரு ப்ளம் வந்து ரொம்ப கெமிக்கல் ப்ராடக்ட்லாம் அது கிடையாது. ஸோ நல்ல ப்ராடக்ட் தான், நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள், பயங்கரமான ரிசல்ட் உங்களுக்கு இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 5 winter ஹேர் கேர் ரூட்டீனில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஏன் வீட்டில் ஹாட் வாட்டர் தான் இருக்கு, நான் என்ன பண்ணுறது. ஸோ எனக்கு வந்து ரொம்ப ஃப்ரீஸியாக சேஃப், திரும்ப அதே தான் வந்திருக்கு, ஹாட் வாட்டர் தான் உங்கள் வீட்டில் இருக்குன்னா ரொம்ப கொதிக்க கொதிக்க யூஸ் பண்ணாமல் கொஞ்சம் தொடர்ற அளவுக்கு இந்த சூடு உங்களுக்கு தெரியலாம். ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஹாட் வாட்டரில் குளிக்கும் போது நிறைய ஹேர் ஃபால் ஆகும், ஸோ அதை பண்ணாதீங்க. விண்டருக்கான ஹேர் கேர் ரொட்டீன் நிறைய போட்டிருக்கேன், நான் என்ன ஷாம்பு யூஸ் பண்ணியிருக்கேன் நான் உங்களுக்கு ஒரு வீடியோவிலே போட்டிருக்கேன், பெஸ்ட் ஷாம்புகளில் அந்த போட்டிருக்கேன். ஸோ அதோட லிங்க் நான் கொடுக்குறேன். உங்களுக்கு நான் யூஸ் பண்ணுற ஷாம்பு வந்து உங்களுக்கு ஓகே, உங்களுக்கு ஃபைனாக நீங்கள் போயிட்டு வாங்கிக்கலாம். பட் நான் வாங்கின பிளேஸ் வந்து ஹெல்த் அண்ட் க்ளோ தான். அது வந்து நான் வந்து ஆன்லைனில் சர்ச் பண்ணால் எனக்கு கிடைக்கல அது. ஸோ அங்கே ஹெல்த் அண்ட் க்ளோவில் இருக்கோ, நீங்கள் வேணும்னா அதை வாங்கிக்கோங்க. எனக்கு அது சூட் ஆச்சு, ஸோ அதனால் நான் யூஸ் பண்ண சொன்னேன். ஸோ ஜெஸ்ஸி யூஸ் பண்ணியிருக்காங்க, நமக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு உங்கள் ஹேருக்கு சூட் ஆச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா வேணாம் யூஸ் பண்ணாதீங்க சரியா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வித்தவுட் மேக்கப்பில் நம்ம ஸ்கின் எப்படி நல்லா வச்சுருக்குதுன்னு ஒரு வீடியோ போட்டேன். அதுக்கு வந்து காயத்ரி சூப்பராக எனக்கு ஒரு கமெண்ட் கொடுத்துருக்காங்க, தேங்க்யூ காயத்ரி. அக்கா நான் மேக்கப் போட்டதே இல்லை, இப்போ உங்கள் வீடியோ பார்த்து தான் காதி பப்பாயா ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், குட் ரிசல்ட். ஸோ சிம்பிள் பெஸ்ட் மேக்கப் ப்ராடக்ட் சஜஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க, தேங்க்யூ. காதியில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற எல்லா ஃபேஸ் வாஷும் ஒரு ஆர்கானிக்கான ஒரு ஃபேஸ் வாஷாக, ஸோ அது ரொம்ப கெமிக்கல் ஆட்டாக இருக்காது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இப்போது உங்களுக்கு இது வரைக்கும் நான் வந்து சோப்பு தான் போட்டிருக்கேன், நான் ஃபஸ்ட் டைம் ஒரு ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறேன், முடிஞ்ச அளவுக்கு கெமிக்கல் சைட் போகாமல் இந்த மாதிரி ஆர்கானிக் சைட் போயிடுங்க. காதியில் வந்து பப்பாயா நீங்கள் யூஸ் பண்ணலாம், ஹனி யூஸ் பண்ணலாம், ஆலோவேரா யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், ஆ ஓகே செட் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் மீதி வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எடுத்தோடனே பெரிய பாட்டில் ஃபேஸ் வாஷ்னால் வாங்காதவங்க குட்டியாக ஃபஸ்ட்டு வாங்கிக்கோங்க. எப்போவுமே என்ன இருந்தாலும் சரி, அதே மாதிரி ஷாம்பு நீங்கள் எதுனா ஒரு ஷாம்பு ஒரு மார்க்கெட்டில் வந்துருக்கு, அதை நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா போடணுன்னே பெரிய பாட்டில் எடுத்துகிட்டு வந்துடுறாரு, குட்டி பேக்கெட் கொடுக்கும், நிறைய குட்டி குட்டி பேக்கெட்லாம் இருக்குல்ல. ஸோ குட்டி பேக்கெட் வாங்கிக்கோங்க, அதை வாங்கிட்டு ஒரு 2 பேக்கெட் வாங்கிக்கோங்க, ஒரு 2 வாட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. 2 வாட்டி யூஸ் பண்ணி உங்கள் ஹேருக்கு எதனா தெரியுதான்னு பாருங்கள், அப்படியே தெரியலன்னா 3 வாட்டி யூஸ் பண்ணுங்கள், உங்கள் ஹேருக்கு எதனா சேஞ்ச் தான் பாருங்கள். அப்படி எந்த சேஞ்சும் தெரியல எனக்கு மற்றது மாதிரி தான் இதுவும் இருக்குது அப்படின்னா நீங்கள் எப்போவுமே ரெகுலராக யூஸ் பண்ணுற ஷாம்பை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு இது நிறைய ஹேர் ஃபால் ஆகுது, கண்ணு ரொம்ப எரியுது உங்களுக்கு, இந்த ஹேர் பேக் போட்டு வந்து இன்னும் ட்ரை ஆகுது, டேண்ட்ரஃப் ஆகுது, இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ்னால் நீங்கள் வந்து யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் எடுத்தப்பே பெரிய பெரிய பாட்டில் வாங்கிட்டு வந்து உங்களுக்கு செட் ஆகலைனா உங்கள் மணி வேஸ்ட்டு, உங்கள் டைம் வேஸ்ட்டு, எல்லாமே வேஸ்ட்டு. ஸோ அதை பண்ணாமல் இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல் இருக்குது, கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஸ்கின் ஒயிட்டிங்கான ட்ரிங்க் போட்டிருந்தேன். ஸோ அதில் வந்து காமன் அச்சு வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த ட்ரிங்க்கு குழந்தைங்கள்லாம் குடிக்கலாமான்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக தாராளமாக குழந்தைங்க குடிக்கலாம். விக்கி ரவிதா என்ன கேட்டிருக்காங்கன்னா, எனக்கு வந்து 30 வயசு, என்னுடைய கண்ணத்தில் 2 சைடும் வந்து கொஞ்சம் கருப்பு கருப்பாக இருக்குது, நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதான் நான் சொன்னேன், உங்களுக்கு பிக்மெண்டேஷன் ப்ராப்ளம் வந்து சீக்ஸ் கிட்ட அங்கங்கே அங்கங்கே பிளாக் பிளாக்காக இருக்கும், நீங்கள் வெறும் பால் நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுறோம் பெரிய தப்புனா, நம்மளுடைய ஹேருக்கு நம்ம பாடிக்கு யூஸ் பண்ணுற அதே டவலை நம்ம ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுவோம்.
நம்ம தலையில் இருக்க டேண்ட்ராஃபும் நம்ம ஃபேஸில் வந்து பிக்மெண்டேஷன் ப்ராப்ளம் இருக்கும், நிறைய பிரச்சனை கொடுக்கும். நம்ம பாடியில் இருக்க ஸ்கின் டைப்பாக நம்ம ஃபேஸில் இருக்க ஸ்கின்னும் வேறு. இந்த ஸ்கின் வந்து ரொம்ப 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 சென்சிட்டிவான ஸ்கின். இந்த ஸ்கின் வந்து ரொம்ப கொஞ்சம் ஹார்டான ஸ்கின். நம்ம பாடியில் இருக்க ஸ்கின் ரொம்ப ஹார்டான ஸ்கின். ஸோ நம்ம பாடியில் இப்போ நம்ம நிறைய கை கால் நம்ம எல்லா இடத்துக்குமே நம்ம டவல் யூஸ் பண்ணுறோம்ல. ஸோ அங்கே எதனா ஒரு பாக்டீரியா அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நம்மளுடைய ஃபேஸை அதே துடைக்கும் போது சில பேருக்கு முதுகுக்கு பின்னாடி நிறைய டேண்ட்ரஃப்னாலே நிறைய குட்டி பிம்பிள்ஸ் மாதிரி இந்த மாதிரிலாம் வந்திருக்கும், மார்க்ஸ்லாம் வந்திருக்கும். ஸோ அதை அப்படியே நீங்கள் தொடச்சிட்டு ஃபேஸில் துடைக்கும் போது அப்படியே முகத்தில் வரும், அப்படி அங்கே இருக்க என்ன டர்ட் எல்லாமே ஃபேஸில் வரும். ஸோ நீங்கள் என்ன ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணாலும் சரி, நிறைய ஃபேஸ் பேக் இந்த மாதிரிலாம் பண்ணிவிட்டு இந்த ஒரு சின்ன தப்பை நீங்கள் மாற்றாமல் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு எல்லா ப்ராப்ளமும் வரும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் 3 டவல் வாங்கிக்கோங்க, தலைக்கு ஒன்று, உடம்புக்கு ஒன்று, அப்புறம் ஃபேஸ்க்கு ஒன்று. இது கம்மியானால் நிறைய கிடைக்குது. நம்மளுடைய ஹெல்த் கேர் ரொம்ப 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 முக்கியம். நம்ம நிறைய பண்ணுறோம்ல, ஃபேஸ் பேக் போடுறோம், நிறைய ஃபேஸ் வாஷ் பார்க்குறோம், அது க்ரீம் போகணும், இந்த க்ரீம் போகணும், நம்மளோட ஸ்கின் கேரை வந்து அடுத்த ஸ்டெப் கொண்டு போகணும்னு நம்ம நினைக்கும் போது இதையும் அது கூட நீங்கள் பண்ணுறது ரொம்ப நல்லது. நம்மளுக்கு ஃபேஸ்க்குன்னு ஒரு டவல் வச்சுக்கோங்க, அந்த டவல் ஒரு 2 நாள் யூஸ் பண்ணிட்டு உடனே வாஷ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி அதுக்காக 1 வாரத்துக்கு ஒரே டவல் முகத்துக்கு துடைக்காதீங்க. 2 நாள் யூஸ் பண்ணுங்கள், வாஷ் பண்ணிட்டு திரும்ப புதுசாக யூஸ் பண்ணுங்கள். இல்லை எனக்கு டிஷ்யூஸ்லாம் இருக்குன்னா நீங்கள் டிஷ்யூஸும் யூஸ் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த தப்பை பண்ணாதீங்க, இதனாலே உங்களுக்கு ஃபேஸில் வந்து நிறைய பிளாக் மார்க்ஸ் வர நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து அந்த மாதிரி இருந்துச்சுன்னா மில்க் மட்டும் எவ்ரிடே நைட்டு மில்க் அப்ளை பண்ணிட்டு தூங்குங்க. சரியான உங்களுக்கு நைட் அப்ளை பண்ண உங்களுக்கு டைம் இல்லை, உங்களுக்கு இங்கே மறந்துடுங்களா, காலையில் ஒரு நாளைக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும். காலையில் உங்களுக்கு டைம் இருக்கும்போது ஃபேஸில் மில்க் அப்ளை பண்ணிட்டு காய விட்டுட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிடுங்க. ஃபேஸ் வாஷ் வந்து ஃபேஸ் வாஷோடு பண்ணக்கூடாது, சும்மா தண்ணி போட்டு வாஷ் பண்ணிடுங்க, சரிங்களா? ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கேட்ட எல்லா காமன் கமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நான் ரிப்ளை பண்ணிட்டேன். உங்களுக்கு எதனா என்கிட்ட கேள்வி கேட்கணும், உங்களுக்கு எதனா என்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கும் நான் ரிப்ளை பண்ண ரெடியாக இருக்கேன். இன்னும் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். பை ஃப்ரம் ஜெஸ்ஸி எவாஞ்சலின், லவ் யூ காய்ஸ், பை பை.